நாங்கள் ஏதோ ஏழைகளுக்கு எதிரியாக இருக்காங்க இப்போ ரொம்ப சொல்கிறோம். ஏழைகள் ஏழைகளுக்கு உருவுறாங்க. ஏண்டா ஏழையாக இருக்கணும் அவன், ஏழையாக வச்சவன் யார், அதுக்கு என்ன வழி? ஏழைகளில் ஒரே மாதிரி ஏழை, இவன் கணக்கில் அந்த ஏழை கூட யார் தெரியுங்களா? அழகாக சொன்னார், ஒரு நாள் ஒரு மாதத்துக்கு 68,000 ரூபா சம்பாதிக்கிற ஒரு ஏழை இவர் கணக்கில், விலோதி பாவர்ட்டி லைன் இருக்கு பாருங்க. அவர் வந்தால் அதில் கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு வகை இருக்குது, நகரத்தில் 37 ரூபா 34 ரூபா என்னமோ, கிராமத்தில் 24 ரூபா என்னமோ, இன்கம் டேக்ஸில் யார் இருக்கார், 2.5 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறவர் கீழே இருக்கார், அதுக்கு மேலே இருக்கிறவர்னா பணக்காரர் போகிறாம. இன்கம் டேக்ஸுக்கு ஒரு அளவுகோல், கிரிமி லேயருக்கு 8 லட்சம் அதுக்கு ஒரு அளவுகோல், இவருக்கு ஒரு அளவுகோல், அந்த இல்லைன்னா 5 ஏக்கரா இடம் இருக்காது. நல்லா அழகாக சொன்னாங்க நண்பர்கள் பேசும்போது, 5 ஏக்கரா இடம் அந்த ஊரில் என்ன, இந்த ஊரில் என்ன, அது வேணாம் அந்த ஊருக்கு போக வேண்டாமே, அடையாறில் என்ன மதிப்பு, இந்த மற்ற இடத்துல என்ன மதிப்புன்னு போட்டு பாருங்கள் பெரியாமல். அது மட்டும் இல்லை, நிலங்கள் சொல்கிறாங்க, நிலம்னா என்ன, நம்ம ஊரில் மானம் பார்த்த பூமி பூராமல், மழை பெஞ்சால் தான் மிக முக்கிய மானத்தை பார்த்துட்டு இருக்கணும்னா, இந்த வருஷம் இருக்கிற வருமானம் பொருளாதாரத்தில் அடுத்த வருஷம் இருக்குமா விவசாயிக்கு மற்றவர்களுக்கு. ஆகவே அது பொருளாதார அளவுகோல் இருக்கிறது எப்படின்னா நீங்கள் புரிந்து கொள்ளணும். மிக முக்கியமாக சுருக்கமாக சொல்கிறேன், ஏன் 9000 எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்த போதே எதிர்த்த போது அவருக்கு முதல்ல விளங்காமல் சொல்லிட்டாங்க, அப்புறம் அதுக்கப்புறம் அவர் புரிந்து கொண்டார், அவருக்கு எதிர்ப்பு வந்தது. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட உடனே சொன்னார், உடனே யார் யாரோ பேசுனாங்க, கொஞ்சம் பொறுமையாக இருந்தோம் நாங்கள், உடனே அவர் சொல்லி அனுப்புகிறார் செக்ரட்டரிக்கிட்ட, அங்கே போகாமே அவர் வீரமணியே பேச சொல்லுங்கள், அவர் தானே முக்கியமாக இருக்கிற ஒரு அவர் கருத்தை பேசட்டும். நான் 1 மணி நேரம் அவருக்கு கேள்வி பதில் மூலமாகவே அவர் 1 வருஷமாக என்னென்ன சொல்லி அதை நியாயப்படுத்துகிறாரோ அதையே கேள்வியாக போட்டேன் அவருக்கு நல்லா விளங்குறதுக்காக. அதற்கு பதில் சொல்லிட்டு வரும்போது தெளிவாக சொன்னோம், மிக முக்கியமாக என்னங்க, வேறு ஒன்றும் இல்லை, ஜவுளி கடைக்கு போகிறோம், துணி கடைக்கு போய் அங்கே ஒரு மீட்டர் துணி கொடுங்க, 2 மீட்டர் துணி கொடுங்கன்னு கேட்குறீங்க, அதை அளந்து கொடுங்கன்னு. அவர் மீட்டர் கோல் எடுக்கணும், மீட்டர் கோல் எடுத்து விளங்குறதுக்காக சொல்கிற புள்ளி விவரம் இல்லை, இது சாதாரண விஷயம். எடுத்த உடனே அளக்கிறதுக்கு துணி எடுத்து அளக்கிறாரு, என்ன மீட்டர் கோல் எதில் இருக்கும், ஒன்று மரத்தில் இருக்கும் அல்லது இரும்பில் இருக்கும் பூரா, அதுதான், அது இல்லாமல் ரப்பரில் வச்சுருந்தாருண்ணா. அந்த அளவுகோல் நீங்கள் ஒத்துக்குவீங்களா, பொருளாதார அளவுகோல் என்பது ரப்பர் மீட்டர் கோல் தான் நன்றாக சொல்லுங்கள், வேறு ஒன்றுமே இல்லை, அது அப்படி இழுக்கும் போது இழுக்கும் விழும்போது விடும். அது மட்டும் இல்லை, எம்ஜிஆருக்கு வழங்க முடியாது சொன்னோம், ஃபிக்ஸட் இன்கம் குரூப்ஸ் பொருளாதாரத்துக்கு தான், நான் ஃபிக்ஸட் இன்கம் குரூப் இப்போ அரசாங்கத்தில் வேலை செய்கிறாங்க, அதே மாதிரி நீங்கள் பேராசிரியர்களாக இருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் வருமானம்னு நீங்கள் இன்கம் டேக்ஸில் மற்ற கொடுக்கும்போது உங்களுக்கு ஃபிக்ஸட் இன்கம் குரூப், அதில் வேணால் அடுத்த 7th pay commission வருது அல்லது 8th pay commission வருதுன்னு வித்தியாசப்படுத்தலாமே தவிர எல்லாத்துக்குமே முன்னாடி ஆதாரம் இருக்குது. விவசாயிக்கு என்ன இருக்குது, நான் வியாபாரிக்கு என்ன இருக்குது, ஒரே மாதிரி வியாபாரம் நடக்குமா, அல்லது மழை பெய்யலைன்னா ஒரு வருமானம், மழை பெஞ்ச மழை அதிகமாக பெஞ்சாலும் பயிரெல்லாம் போச்சு ஆகவே இல்லை, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எப்படி வருஷத்துக்கு வருஷம் மாறுமேன். அது மட்டும் அல்ல, எம்ஜிஆருக்கு விளங்க முடியாத ஒரு விஷயத்தை சொன்னவுடனே அப்போ தான் அவர் பழிச்சுன்னு புரிஞ்சுது. நாங்கள் கூட்டங்களில் பேசின விஷயந்தான் அது, 9000க்கு மேலே வந்தால் அவன் ஃபார்வர்ட் கம்யூனிட்டி, 9000க்கு கீழே இருந்தால் பேக்வர்ட் கம்யூனிட்டி, அவங்க சலுகை விட்டுருந்து இவர் சூப்பர் இம்போஸ் பண்ணார், அதுதான் மிக முக்கியம். சோஷியலி அண்ட் எஜுகேஷனுக்கு மேலே சூப்பர் இம்போஸ் பண்ண உடனே அதுக்கு சொன்னோம், ஒன்றும் இல்லைங்க, செங்கல்பட்டில் என்ஜிஓ இருக்கிறார், செங்கல்பட்டுக்கு ஒருத்தரை மாற்றுனீங்கன்னா அவருக்கு சென்னையில் இருக்கிற பஞ்சப்படி நகர அலவன்ஸ் எல்லாம் கிடையாது, ஆனால் அவர் அங்கே போனார்னா பேக்வர்டு, அவரை சென்னைக்கு மாற்றுனீங்கன்னா சட்டமன்றத்துக்கெல்லாம் இங்கே வந்தால் ஃபார்வர்ட் ஆகிடுவாருங்க அப்படின்னு ரமணியம்மான்னு ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்க ஜனதா கட்சியில், அந்த அம்மா நம்ம கூட்டங்களில் நகைச்சுவையாக பேசுவோம், அவங்க சொன்னாங்க, என் மருமகன் அங்கே இருக்காரு, மகன் இங்கே இருக்காரு, மருமகன் பேக்வர்டாக இருக்காரு, மகன் வந்து ஃபார்வர்டாக இருக்காங்க, என் பொசிஷன் ரொம்ப ஆக்வர்டாக இருக்காரு. அதுதான் அவருக்கு அப்படியே அவர் பார்த்த உடனே பார்வை பார்த்தார், அதுக்கப்புறம் தான் உடனே அதை மாற்றிட்டு தன்னுடைய தரப்படுத்தார், தவறு இல்லை, ஒரு நிர்வாகத்தில் ஒரு முடிவு எடுக்கலாம், அவர் முடித்தது தான் அப்புறம் தான் 50 வந்தது, அதுதான் மிக முக்கியம். இந்த 50க்கே போராடி, அன்னைக்கு போராடுறோம் இன்னைக்கு 50க்கு போராடிட்டு இருக்கோம், அதுதான் மிக முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு வாய்ப்புகள் வந்தது,
எனவே தான் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளணும் பொருளாதார அடிப்படை ஏன் கூடாதுன்னு சொன்னால் ஏற்கனவே அவங்க நிறைய சாப்பிட்டவங்க எல்லாருக்கும் கொடுங்க அதில் எனக்கு சந்தேகமே இல்லை. இப்போ கம்யூனல் ஜீவம் மாதிரி ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் வகுப்பு வாரி உரிமை மாதிரி எல்லாருக்கும் கொடுத்துருங்க. நாங்கள் ஒன்றும் ஆட்சேபிக்கலையே. பார்ப்பனர்களை வந்து அவங்களுக்கு எல்லா நண்பர்கள் சொன்னார், பெரியார் சொன்னார், மற்றவர்கள் நாங்கள்னா அவர் உயர் ஜாதிக்காரர்கள் படிக்கவே கூடாதுன்னு சொல்லலையே. ஏற்கனவே இந்த நம்முடைய தத்துவமே அரசியல் சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய தத்துவத்தில் ஒன்றை உங்களுக்கு சொல்லணும். 16 என்று சொல்லுவதில் தானே வைத்து திருத்தம் கொடுத்து இந்த இடபிள்யூஎஸ் என்று கொண்டிருக்கிறார்கள். இந்த 16 அரசியல் சட்டம் ஏனென்றால் நீங்கள் தெரிந்து கொள்ளணும், அறிவார்ந்த அரங்கு, அதனால் கொஞ்சம் நேரத்தை எடுத்துக்கொண்டு நான் பேசுகிறேன். 16 பிரிவு இருக்கிறத அது ஏற்கனவே ஒரிஜினலாக இருந்த அரசியல் சட்ட திருத்தத்துக்கு முன்னாலேயே இருக்கக்கூடிய அந்த 16 என்ன பிரிவு, வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்பு 14 தான், 15 இந்த கல்விக்காகத்தான் திருத்தப்பட்டு வந்த விற்பாடு. 16 ஈக்வாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மேட்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். அதாவதுங்க சொன்னார் அழகா நாகநாதன் சொன்னார், இதை ரொம்ப அழகா நம்முடைய ஆவனூர் கமிஷன் கர்நாடகாவில் அவர் சொன்னார், அரசியல் சட்டத்தை எழுதினவங்க பல நேரங்களில் சரியான வார்த்தைகள் தான் போட்டிருக்காங்க, நீதிபதிகள் வியாக்கியானத்தில் தான் அது படாத பாடுபடுது. அதுதான் இவங்க வித்தியாசமாக அவங்கவுங்க இஷ்டத்துக்கு என்னென்ன விருப்பம் அது விருப்பம் பூரா எல்லாம் சொல்லி அதில் சொல்கிறாங்க. இதில் பாருங்கள், ஈக்வாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மேட்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட், திஸ் இஸ் வெரி கிளியர் ஆப்வியஸாக, எல்லாருக்கும் சம வாய்ப்பு கொடுக்கணும். இது அதனுடைய அடிப்படையில் வருகிற போது இந்த வேலைவாய்ப்பு இப்போ திருத்தம் அதுக்கு மூலமாக 5-6 அந்த திருத்தத்தை கண்டு தான் நாங்கள் 103 திருத்தம் இடபிள்யூஎஸ் என்று சொல்லக்கூடிய நலிந்தவர்களுக்கு ஏழைகள் என்றெல்லாம் புதுசாக உருவாக்கியிருக்காங்க. இது ஏற்கனவே செய்த அரசியல் சட்ட திருத்தத்துக்கு முற்றிலும் மாறானது, எதிரானது, அதனுடைய அடிப்படையே குலைப்பது, பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் என்ற அடிக்கட்டு மானத்தையே நீக்குவது என்பது தான் மிக முக்கியம். அது செல்லுபடி ஆகுமா அப்படிங்கிறது தான். ஒரு நீதிபதி கூடுதலாக செல்லுபடி ஆகுங்கிறார், 2 செல்லுபடி ஆகாதுங்கிறாங்க, அதுலேயே பிரச்சனைகள் இருக்குது. அங்கே அதிகமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை.